Hi friends, welcome to Logic Bits. I am Vinod Kumar. Friends, இப்போ நாம பார்க்க போற கான்செப்ட்டோட பேர் Generics in Java Programming Language Part 3 video. Part 1 and Part 2 வீடியோவோட link descriptionல அவேலபிளா இருக்கு. அந்த Part 1 Part 2 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. So that உங்களால ஈஸியா கான்செப்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So in the part 3 video la bounded types அப்படிங்கற கான்செப்ட்ட பத்தி இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நார்மலா ஒரு ஜெனரிக் டைப் அப்படிங்கறப்போ நாம பாராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த பாராமீட்டரால வந்து எந்த விதமான டேட்டா டைப்பையும் அந்த பாராமீட்டரால வந்து ரிசீவ் பண்ண முடியும். The type parameter can accommodate different types of data. But sila situation la nama and accept pannakoodiya data type restrict panna vendiya situation varum. Adu endha mariyana situation abingiradha nama example program la paakalam. Ipo bounded type implement pandradhukana syntax within the pair of angle brackets, and the angle brackets kulla t abingiradhu type parameter extends keyword use பண்றோம், followed by the name of the superclass. Angle bracket குள்ள tங்கிறது type parameter, extends is a keyword, superclass ஓட நேம் அந்த இடத்துல நாம மென்ஷன் பண்ணனும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த t ஓட டைப் வந்து ஒண்ணா superclass ஆ இருக்கும் அல்லது superclass குள்ள இருக்கிற subclass ஆ இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்க முடியும். t ஓட கிளாஸ் டைப் சூப்பர் கிளாஸா இருக்கும் அல்லது சூப்பர் கிளாஸ்க்குள்ள இருக்கிற சப் கிளாஸா இருக்கும். t can only replaced by super class or subclasses of super class. Super class defines an inclusive upper limit. Super class எதை டிஃபைன் பண்ணுதுன்னா இன்க்ளூசிவ் அப்பர் லிமிட். சூப்பர் கிளாஸ் அட் த மேக்ஸிமம், அது கீழே அதோட சப் கிளாஸ். நம்மளோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஒரு ஜெனரிக் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதில் ஒரு மெத்தேடு நாம் யூஸ் பண்ணுறோம். அந்த மெத்தேடோட பர்பஸ் வந்து என்னென்னா, இட் வில் ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ். நம்பரோட ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த நம்பர் வந்து இன்டீஜராக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், பைட்டாக இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக நம்பராக தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்மளால் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பூலியன் வேல்யூக்கு நம்மளால் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால் நம்பருக்கு மட்டும்தான் ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல அந்த டைப் பேராமீட்டர் வந்து கட்டாயமாக நம்பரை மட்டும்தான் ரிசீவ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கோ பூலியனோ ரிசீவ் பண்ணால் எரர் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிளில் நம்பர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர், ஃப்ளோட்டு, டபுள், லாங்கு, பைட்டு, ஷார்ட் எல்லாமே நம்பர் தான். எல்லாமே இந்த நம்பர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், லாங், பைட்டு, ஷார்ட் எல்லாமே நம்பர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ நம்பர் இஸ் அ சூப்பர் கிளாஸ். ஸோ நம்பரோட சப் கிளாஸ் எல்லாம் இது இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், லாங், பைட், ஷார்ட் இது எல்லாமே நம்பரோட சப் கிளாஸ். நம்பரில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் டபுள் வேல்யூ மெத்தட். இந்த மெத்தட் வந்து நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் இஸ் நாட் அ சப் கிளாஸ் ஆஃப் நம்பர். ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்பரோட சப் கிளாஸ் கிடையாது. பூலியனும் நம்பரோட சப் கிளாஸ் கிடையாது. ஸோ டைப் பேராமீட்டர் நாம டிஸ்கஸ் பண்ணுற இந்த எக்ஸாம்பிளில் நிச்சயமாக ஸ்ட்ரிங்காவோ பூலியனாவோ இருக்கக்கூடாது. வி ஆர் ரெஸ்ட்ரிக்டிங். ஸ்ட்ரிங்கோ பூலியனோ வராத மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். Before going to the coding segment-க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எரேசர் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலாகவே நாம் வந்து ஜெனரிக் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஜெனரிக் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். டைப் பேராமீட்டர் கேன் அகாமடேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பேராமீட்டர் வந்து இன்டீஜர் வெர்ஷன் இன்டீஜராக அக்செப்ட் பண்ணுது, டபுள் அக்செப்ட் பண்ணுது, ஃப்ளோட் அக்செப்ட் பண்ணுது. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா knowledge version of the program இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு illusion வரும். For example, என்னோட type parameter நாலு விதமான type of data accept பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஒரு தோற்றம் ஒரு illusion வரும்னு பாத்தீங்கன்னா சோ நாலு விதமான வெர்ஷன்ல program இருக்கு அப்படிங்கற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது. At the time of compilation Java compiler வந்து என்ன பண்ணும்னா எல்லா generic information at the time of compilation remove பண்ணிரும். At the time of compilation எல்லா generic information Java compiler remove பண்ணிரும். அதுக்கு அப்புறம் based on casting பண்றது மூலமா தான் அந்த particular data type வந்து உங்களுக்கு applicable ஆகும். In reality ஒரே ஒரு version of the program தான் இருக்கும். ஆனா we the user நமக்கு என்ன ஒரு தோற்றம் இருக்குன்னு பார்த்து நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா different versionல program இருக்கு அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கு. ஆனா in reality ஒரே ஒரு version of the program தான் இருக்கும். Okay friends, now we can move on to the coding segment. So in the example programல average class அப்படிங்கற ஒரு generic class நான் create பண்ணிருக்கேன். Generic class அப்படிங்கறது எப்படி நம்ம identify பண்றோம்? Generic class நாளே கட்டாயமா இந்த angle brackets இருக்கும். Angle brackets குள்ள நாம இந்த type வந்து class type restrict பண்றதுக்கு என்ன பண்றோம்? T followed by extends keyword followed by the superclass. T ங்கறது type parameter, extends is a keyword. நம்ம inheritanceல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய keyword, number is a superclass. So இந்த T ஓட type class type எதுவா இருக்கும்? ஒண்ணா number ஆ இருக்கும் அல்லது number குள்ள number ஓட subclass integer, float, double, long, short, byte இதல ஏதோ ஒண்ணு தான் இருக்க முடியும். இத தவிர வேற எந்த type parameter வேற எந்த class type இந்த type parameter க்கு இருக்க முடியாது. So different type of array வை handle பண்றதுக்காக இந்த programல நான் ஒரு generic array declare பண்றேன். NUMS numbers அப்படிங்கிறது ஒரு generic array. இங்க நான் வந்து generic array declare பண்றேன். generic arrayங்கிறதுனால இங்க இது வந்து type parameter நாம யூஸ் பண்றோம். அடுத்து இந்த average classக்கான constructor இந்த பாயிண்ட்ல நாம declare பண்ணியிருக்கோம். சோ இந்த இடத்துல இந்த generic class இந்த generic arrayக்கு ஒரு reference நாம யூஸ் பண்ணியிருக்கோம். NUMS அப்படிங்கற அந்த arrayல இந்த reference நாம ஸ்டோர் பண்றோம். அடுத்து இந்த இடத்துல we are using the average method to find out the average. அரேல இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபைனலா average கண்டுபிடிக்கிறதுக்கு average method யூஸ் பண்ணிருக்கோம். average method ஓட return type வந்து double. inside the average method sum அப்படிங்கற ஒரு double variable டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நாம ரீட் பண்றதுக்கு for loop யூஸ் பண்ணிருக்கோம். இந்த for loop வந்து அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ரீட் பண்ணும். இந்த இடத்துல நாம sum கண்டுபிடிக்கிறோம், total வந்து கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு வேல்யூவா வந்து உங்களுக்கு sumல வந்து accumulate ஆயிட்டே வரும், total வந்து add ஆயிட்டே வரும். ஃபைனலா sum total sum divided by இப்போ வந்து for example என்னோட அரேல வந்து 5 எலிமெண்ட் இருந்ததுனா 5 நம்பரையும் கூட்டி 5 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு एवरेज வந்து கண்டுபிடிச்சிரலாம். அந்த ஆபரேஷன் அந்த இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்ல பண்ணிருக்கோம். சோ காலிங் என்விரான்மென்ட்க்கு இந்த மெத்தட் டபுள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். bounce demoல மெயின் மெத்தட் நாம யூஸ் பண்ணிருக்கோம். bounce demo அப்படிங்கற கிளாஸ்ல மெயின் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மெயின் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெனரிக் அரேக்கு நான் இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்றேன். அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணுவேன். அடுத்த டைம் நான் டபுள் வேல்யூ பாஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்றேன். இன்டிஜர் அரே வந்து இங்க நாம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த இன்டிஜர் அப்படிங்கிறது கிளாஸ் டைப், நார்மல் பேசிக் டேட்டா டைப் கிடையாது. INT அப்படிங்கற பேசிக் டேட்டா டைப் கிடையாது. எல்லாமே கிளாஸ் டைப் தான். INUMS அப்படிங்கிறது நேம் ஆஃப் த இன்டிஜர் அரே. இதுல வந்து மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்கு. சோ இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றேன்? இந்த average class அப்படிங்கற generic classக்கு நான் ஒரு instance create பண்றேன். IOBங்கற instance create பண்றேன். நான் என்ன data type வந்து என்ன class type pass பண்ண போறேன்? integer அப்படிங்கற class type pass பண்ண போறேன். அது வந்து எதுக்குள்ள நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்? within the pair of angle brackets குள்ள நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். So in the pointல நாம் என்ன பண்ணிருக்கோம்? within the pair of parenthesis குள்ள நாம் என்ன பண்ணிருக்கோம்? இந்த INUMS அப்படிங்கற arrayயோட நேம் வந்து பாஸ் பண்றோம். INUMS அப்படிங்கறது நேம் ஆஃப் தி அரே. அத வந்து within the pair of parentheses குள்ள பாஸ் பண்ணிருக்க. வெறும் நேம் மட்டும் பாஸ் பண்ணா போதும். square brackets தேவைப்படாது. அடுத்த லைன்ல சோ இந்த பாயிண்ட்ல தான் நான் என்ன பண்றேன்? average அப்படிங்கற மெத்தட வந்து கால் பண்றேன். So vங்கற variable create பண்ணி இந்த instance மூலமா average அப்படிங்கற மெத்தட கால் பண்றேன். program control இந்த பாயிண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு value வந்து average வந்து ஃபைனலா answer வந்து இந்த பாயிண்ட்க்கு ரிட்டர்ன் ஆகும். நீங்க வந்து v ஐ print பண்ணீங்கனா நமக்கு answer வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி டபுள் அடுத்து next வந்து என்னோட generic arrayக்கு நான் டபுள் வேல்யூ பாஸ் பண்றேன். மொத்தம் 5 எலிமெண்ட் டபுள் வேல்யூ பாஸ் பண்றேன். இங்க வந்து within the pair of parentheses DNUMS வெறும் நேம் மட்டும் பாஸ் பண்ணா போதும். இங்க வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். generic class instance கிரியேட் பண்ணிருக்கேன். within the pair of angle brackets எந்த டேட்டா டைப் நீங்க வந்து பாஸ் பண்றீங்களோ அரேயோட டேட்டா டைப் எதுவோ அதை வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த பாயிண்ட்ல average method வந்து கால் பண்றோம். கால்குலேட் ஆகி average value இங்க ரிட்டர்ன் ஆகும். ஃபைனலா இங்க வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். now we can compile the program. compile பண்ணிட்டோம். javac bounce demo.java program compile பண்ணிட்டோம். error எதுவும் இல்ல. இப்ப program run பண்ண போறோம். java bounce demo answer வந்துருச்சு. friends இப்ப coding part குள்ள வரலாம். friends இப்ப வந்து நான் boolean value pass பண்ண ட்ரை பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த coding segment வந்து நான் வந்து multi line command கொடுத்திருக்கேன். forward slash followed by star அதே மாதிரி star followed by forward slash multi line command கொடுத்திருக்கேன். இப்போ இந்த multi line command எடுத்துட்டேன் அப்படினா இந்த program வந்து work ஆகாது. error message காமிக்கும். ஏனா boolean value நம்மளால பாஸ் பண்ண முடியாது. டைப் பாராமீட்டருக்கு boolean value நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஏனா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏனா boolean value க்கு நம்மளால average கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்றேன்? என்னோட boolean array create பண்ணிருக்கேன். இல்ல என்னென்ன வேல்யூ யூஸ் பண்ணிருக்கேன்? true false false true இந்த மாதிரி வேல்யூ தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு எப்படி என்னால average கண்டுபிடிக்க முடியும்? only number ஆ இருந்தா மட்டும் தான் என்னால average கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி true false false true அதே மாதிரி string வேல்யூக்கள என்னால average கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் புரோகிராமை சேவ் பண்ணிட்டு இப்ப கம்பைல் பண்ணலாம். கம்பைல் பண்ணனா உங்களுக்கு error message காமிக்கும். students look at the error message. error message வந்து நம்மளால boolean type வந்து பாஸ் பண்ண முடியாது. only number மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். that's all for now. friends இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. subscribe பண்ணுங்க. comment பண்ணுங்க. thank you my dear friends.